ஒரு தடவை ஆப்ரஹாம் லிங்கன் பார்லிமெண்ட்டுக்கு காரில் போயிட்டு இருந்தாராம். போகிற வழியில் ஒரு பன்னிக்குட்டி சேரும் சகதியும் நிறைஞ்ச ஒரு குழியில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சிட்டு இருந்ததை பார்க்குறாரு. அதை பார்த்ததும் காரை நிறுத்த சொன்ன லிங்கன் கீழே இறங்கி பன்னிக்குட்டியை வெளியே இழுத்து காப்பாற்றினார். இதை பார்த்துட்டு இருந்த அவரோட டிரைவர் கேட்குறாரு, அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்ற போய் உங்கள் ட்ரெஸ்ஸு சேரும் சகதியுமாக ஆயிடுச்சே, பார்லிமெண்ட் போகும்போது இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பன்றிக்கு உதவணும்னு மட்டும் நான் இதை செய்யலை, பன்றிக்கு உதவலைனா என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு உயிரை காப்பாற்றினதுனால என் மனசுக்கு நிம்மதி ஆயிடுச்சு, அதுதான் உண்மைன்னு சொன்னாரான். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னோட ஃபேமிலிக்காக இதை செஞ்சேன், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்க திருப்தியாக இருப்பாங்க, அதனால் அதை செஞ்சேன்னு மற்றவங்களுக்காக செஞ்சுட்டு தான் திருப்தி இல்லாமல் இருந்து தன்னோட வாழ்க்கையை நரகமாக்கிப்பாங்க. மற்றவங்களுக்காகன்னு இல்லாமல் நான் எனக்காக செய்கிறேன், ஏன்னா என்னையே நான் விரும்புகிறேன், என்னையே நான் நேசிக்கிறேன், என்ன நான் திருப்திப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லி செஞ்சு பாருங்க, அளவு கடந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்.